வணக்கம், என் பெயர் கேசவர்த்தினி. நான் தேசிய வகை செங்காட்சாலா தோட்ட தமிழ் பள்ளியில் 4ஆம் ஆண்டு பயிர்கிறேன். என் கவிதையின் தலைப்பு தாய்மொழி. தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்ன உன் செவியில் சில்லென பாய்ந்து தேனாய் இனித்திட கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி ஓய்கையிலே ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அணைத்ததும் உடனே சிரிக்கையிலே தன்னிலை மறந்தே தாய் மனம் பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துருதுருத்தாடிய உருவத்திலே பள்ளுமில்லாமல் சொல்லமில்லாமல் பல கதை பேசிய மயக்கு மொழி. அது நீ பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. அது நீ பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயிரிட சிறந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழிடம் எய்திய பெரும்பேரு அது தாய்மொழி. தமிழெனும் வரும் பேரு அமிழ் தினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தா திருந்தா அவப்பேரு. தமிழ் அமிழ்தம் மருந்துதல் தவப்பேரு. தமிழ் அமிழ்தம் மருந்துதல் தவப்பேரு. நன்றி.